அன்பு சொந்தங்களுக்கும் அன்பு நட்புகளுக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்க காயத்ரி. அனைவரும் நலமுடன் வாழ நான் இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். இந்த அன்பு சகோதரி, உங்க அனைவர்கிட்டையும் ஒரு சின்ன வேண்டுதல் வைக்கிறேங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைவரும் கட்டாயமாக முகக்கவசம் அணிய வேண்டும். பொது இடங்களில் தனிமனித இடைவெளியை பின்பற்ற வேண்டும். நம்மால் பிறருக்கும் பிறரால் நமக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் தற்காலத்தில் வாழ்வது என்பது நம் அனைவருடைய கட்டாய கடமையாகுங்க. அதனால்தான் நான் ஒவ்வொரு பதிவிலையும் நான் திரும்ப திரும்ப இந்த விஷயங்களையும் இந்த கருத்துக்களையும் சொல்லிட்டு இருக்கேன். உங்க அனைவருக்கும் தெரியும், தெரிந்திருந்தாலும் நான் உங்கள் வீட்டு பெண்ணாட்டம் நினைத்து சொல்றேங்க. வாங்க பதிவுக்குள்ளார போகலாம். அதாவது மார்கழி மாதம், மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாவே எம்பெருமானுக்கு உகந்த மாதம்ங்க. நாம் ஒரு வருடம் எம்பெருமானை பூஜித்த பலன்கள் வந்து இந்த ஒரு மாதத்தில், மார்கழி மாதத்தில் திருப்பாவையை பாடினாலோ கேட்டாலோ படித்தாலோ கிடைக்கும் என்பது ஐதீகம். அதனால்தான் நான் ஒவ்வொரு பதிவிலும் இந்த திருப்பாசுரங்களை பாடிக்கொண்டு வருகின்றேன். ஏனென்றால் எனக்கு மட்டும் அந்த பாக்கியங்கள் கிடைத்தால் போதாது, அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் நான் ஒவ்வொரு பதிவிலையும் திருப்பாசுரங்களை படித்து வருகின்றேன். வாங்க இன்றைக்கு திருப்பாசுரம் 11 நாம பார்க்கலாம். கற்று கரவை கணங்கள் பலக்கறந்து செற்றார் திரளழிய சென்று செருகச் செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலார் எம்பாவாய் என்பது பாடல். பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கறப்பவனாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மை உடையவனும் மாசு மறு அற்றவனுமான கோபாலனை தழுவ துடிக்கின்ற பொற்கொடியே புற்றில் இருக்கும் பாம்பின் படத்தை போன்ற அல்குலை உடைய மயில் போன்றவளே நம் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள். அவர்கள் மேக வண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவளே, இதையெல்லாம் கேட்டும் அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது? இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, தோழியோ எழுந்து வந்த பாடில்லை, நாம இருந்தால் என்ன செய்திருப்போம், அவளை விட்டுவிட்டு நீராட சென்றிருப்போம். ஆனால் பக்தி நெறிக்கு இது அழகல்ல. பிறரை விட்டுவிட்டு தான் மட்டும் இறைவனை அடைய முயன்றால் அது நடக்காத ஒன்று. எல்லோருமாய் இறைவனை நாட வேண்டும், அவன் புகழ் பேச வேண்டும், அப்போதுதான் அவன் அருள் கிடைக்கும். இதனால் தான் கூட்டு பிரார்த்தனைக்கு மகத்துவம் அதிகமாக இருக்கின்றது. ஆமாங்க, எப்பொழுதுமே கூட்டு பிரார்த்தனைக்கு மகத்துவம் அதிகம்தான். நாம எல்லாரும் கூட இந்த கொரோனா என்ற ஒரு கொடிய நோய் வந்து இந்த உலகை விட்டு போக வேண்டும் என்று நாமும் பிரார்த்திக்க வேண்டும். ஏதாவது தவறுகள் இருந்தால் என்னை தயவு செய்து மன்னிக்கவும். ஏனென்றால் நான் தமிழில் துளிர் போன்றவள். என்னால் முடிந்த கருத்துக்களைத்தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனா இந்த பாசுரத்தை பற்றி மிக விரிவான கருத்துக்கள் ஏராளமாக இருக்கின்றது. நான் ஒரு சிறு குழந்தை போல திருப்பாசுரம் படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில் நான் என்னுடைய சேனலான GAK என்டர்டைன்மெண்ட் சேனலை நான் பதிவிட்டு வரேங்க. குறைகள் இருந்தால் என்னை மன்னிக்கவும், நிறைகள் இருந்தால் அதையும் சொல்லவும், நான் வளர்ச்சி அடைவதற்கு எனக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.